ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வருஷம் தீபாவளி எல்லாருக்கும் சூப்பராக போயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் 2023 எங்களுக்கும் இது ஒரு ஸ்பெஷலான தீபாவளி தான். இந்த விளாக் பார்த்திங்கன்னா தீபாவளி விளாக் தான், அதாவது ஒரு தீபாவளி ஸ்பெஷல் விளாக் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சூப்பராக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான், கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இப்போ வாங்க விளாக் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வருஷம் தீபாவளி பார்த்திங்கன்னா நம்ம புது வீட்டில் முதல் தீபாவளி அப்படிங்கிறனால பலகாரம் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே, நமக்கு தெரிஞ்ச அந்த ரவா லட்டு, குலாப் ஜாமுன் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனாலும் அந்த முறுக்கு சுட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. நான் இதுக்கு முன்னாடி முறுக்கு பண்ணதில்லை, என்ன ரேஷியோவில் அந்த அரிசிலாம் போடுவாங்க அப்படிங்கிறது தெரியல. அரிசி மாவுலேயும் முறுக்கு சுடலாம், இருந்தாலும் இந்த அரிசி ஊற வச்சு பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. இது ஆனால் என்னோடய ரெசிபி கிடையாது, நான் இந்த மாதிரி முறுக்கு சுட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ வீட்டுக்கு ஹெல்ப்க்கு வருவாங்கள்ல ஒரு அக்கா, அவங்க தான் நீ அரிசி ஊறவே இந்த ரேஷியோவில் ஊறவே நான் வந்து சுட்டுத்தரேன் அப்படின்னாங்க. ஸோ அதனால் அவங்க சொன்ன மாதிரி ரேஷியோவில் ஊற வச்சிட்டேன். அதாவது ஒரு கிலோ அரிசிக்கு கொஞ்சம் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து அதையும் சேர்த்து ஊற வச்சு அதை ஆட்டி எடுத்து வச்சாச்சு. அரைச்சி நல்லா நைஸாக கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இது கூட கையோட லட்டும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு லட்டுக்கு சக்கரை பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த முறுக்கு மாவு பார்த்திங்கன்னா, இப்போது அரிசி 1 கிலோ அப்படின்னா 1/4 கிலோ பொட்டுக்கடலை மாவும் ஆட் பண்ணியிருக்கு. அது கூட எள்ளு, ஓமம், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இந்த மாதிரி பிசைஞ்சால் கையில் ஒட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டான பதம் பிசைஞ்சிட்டு முறுக்கு புளிய வேண்டியதான். லட்டுக்கு 1/2 கிலோ கடலை மாவில் தான் லட்டு பண்ணுறோம். சும்மா இந்த மாதிரி ஒரு பதத்தில் கரைச்சிட்டு, எங்கிட்ட அந்த டைமுக்கு லட்டோட கரண்டியும் தேடி பார்த்து கிடைக்கல. உடனே இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி கொலண்டர் இருக்கு இல்லையா, அதில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அது உண்மையாகவே ரொம்ப ஹேண்டியாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. லட்டு பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில டெக்னிக்ஸ் கூட சொல்லியிருந்தாங்க, அது எனக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு லட்டு ரெசிபி போட்டிருப்பேன், அதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் எனக்கு என்னமோ ஈஸியாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அந்த மிக்சிங்கெல்லாம் ரெடி பண்ணி உருண்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி முறுக்கு தட்டி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இந்த வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாவில் கொஞ்சம் சூடான ஆயில் அதுவும் ஊற்றிருக்கு. நம்ம மாவு அரைச்சி எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா உப்பு போட்டு கரெக்டான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதனால் அந்த ஸ்டெப் நான் சொல்ல மறந்துட்டேன். முறுக்கு மாவாட்டும் போதே உப்பு போட்டாச்சு. முறுக்கு பிழியறதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல கிளீனான கிளாத்தில் இப்படி பிழிஞ்சு போட்டோம், ட்ரையான கிளாத்தாக இருக்கணும், பிழிஞ்சு போட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, ரொம்ப டக்கு டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இனி கொஞ்சம் அரிசி மாவில் தட்டை பண்ணலாம் அப்படின்னாங்க. தட்டைக்கு கொஞ்சம் கடலைப்பருப்புலாம் போட்டிருக்காங்க. இது எப்படி பண்ணாங்கங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் எடுக்காமல் விட்டேன். இதுக்கு ஒரு வேற ஒரு மெத்தடு தான். தட்டை முறுக்கு நான் முன்னாடி பண்ணதில்லை, முறுக்கு மாதிரியே தான் இதுவும். ஸோ வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் உண்மையாகவே எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. நான் கூட எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசித்தேன், ஆனால் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க அந்தக்கா. அதுலேயும் அந்த லட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. போகும்போது வரும்போதெல்லாம் ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டே இருந்தேன். முறுக்கும் நல்லா முறு முறுன்னு நல்ல டேஸ்ட்டு. அந்த முறுக்கு பார்த்திங்கன்னா தீபாவளி அன்றைக்கே காலி ஆயிடுச்சு. அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அப்பா அம்மா வந்திருந்தாங்க தீபாவளிக்கு. இந்த பலகாரம்லாம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடியே பண்ணிட்டோம். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போதே பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும்னு பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கிளீனிங் வேலைகள் கண்டிப்பாக எப்பவுமே இருக்கிறது தானே. நான் சும்மா இந்த கேபினெட்லாம் ரொம்ப கசகசன்னு இருக்குது அப்படின்ட்டு அதில் ஷீட் போடாமல் இருந்தது, அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஷீட் போட்டு மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி வச்சேன். நான் ஒரு பார்ட்டாக தான் செஞ்சிட்ருப்பேன் எப்போவுமே. ஃபுல் கிச்சனும் க்ளீன் பண்ணி பண்ணுறதுனா கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு அப்பப்போ தோணும்போது பண்ணிக்கிறது. நான் உள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பாட்டியும் வெளியில் போய் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெயிங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் கேட்கல. அவங்க வந்து நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க, அதனால் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோடய வேலையில் ஒன்று முடிச்சிட்டு இருந்தேன். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்படி இருந்தது கசகசன்னு, எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி அப்ளையன்சஸ்லாம் கொஞ்சம் அப்படியே கீழே வச்சுக்கலான்ட்டு இந்த கேபினெட்டில் வச்சிட்டேன். இது கவுண்டர் டாப்க்கு கீழே இருக்கிற ஏரியா, ஒரு ஏரியா. இனி இதுக்கப்புறமா தீபாவளி டே அன்னைக்கு விளாக் கண்டினியூ ஆகுது. ஸோ தீபாவளி அன்றைக்கி காலையில் நேரமே எழுந்திரிச்சு தலைக்கு வந்து எண்ணெய் வச்சு எல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு கொஞ்சம் பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு அப்புறமா தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். அந்த டே ஸ்பெஷல் சமையல் தான். நீங்கள் எல்லோரும் என்னென்ன மெனு பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள்.
அன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணேன். நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு ரெசிபி, அதாவது ஆட்டுக்கால் பாயா. இது இப்போ தான் நான் பண்ணுறேன். ஆட்டுக்காலை நல்லா வாட்டி தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது கூட மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் புதினா, உப்பு எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சிடணும். ஒரு 2-3 விசில் ஹை ஃப்ளேமில் வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் வேக போட்டேன். சீரியஸாக இந்த ரெசிபியுமே எனக்கு பண்ணி பழக்கம் இல்லை. இது வந்து நான் சமையல் வித் சரோன் அப்படின்னு ஒரு இன்ஸ்டா பேஜ் இருக்குது, அவங்க இந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தாங்க. பார்த்தோன்னே சரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. சூப்பராக வந்தது. எண்ணெயில் ஸ்பைசஸ்லாம் போட்டு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம்லாம் போட்டு வதக்குனதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி எல்லாம் உப்பு போட்டு வதக்கிட்டு மசாலா தூள்னு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் ஆட் பண்ணலாம். நான் மட்டன் மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணேன். இது வேற மாதிரி பாயா எதுவும் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இது அவங்க பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறனால தான் நான் பண்ணி பார்த்தேன். சூப்பராக வந்தது அதே மாதிரி. ஸோ இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச அந்த இதையும் ஆட்டுக்கால் அதெல்லாம் போட்டு கொதிக்கி விடணும். இந்த பக்கம் தேங்காய் கூட கொஞ்சம் சோம்பு, அப்புறம் தண்ணியில் முந்திரி பருப்பும் கசகசாவும் ஊற போட்டிருந்தேன். அதை அரைச்சிக்கணும், நல்லா மையாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த குழம்பு கொதிச்சுட்ருக்கு பாருங்கள். அதிலேயே அதை ஊற்றி கொஞ்சம் தண்ணி விட்டு நமக்கு எந்த அளவுக்கு பதம் வேணுமோ, அதாவது கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி வேணுமோ அது அந்த மாதிரி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க விடலாம். கொஞ்ச நேரத்தில் இது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவியாக இருக்குன்னா சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி. இதுக்கு நான் இட்லி தான் பண்ணியிருந்தேன், ஆனால் ஆப்பம் இடியாப்பம் அது கூடலாம் வச்சு சாப்பிட்டா பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இட்லிக்கும் சூப்பராக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச கையோடவே பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு ஃபுல் டே வந்து கிச்சன்லேயே போகிற மாதிரி இருந்தது. பட் அதுவும் ஹாப்பியாக என்னமோ தெரில, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆச்சு. அன்னைக்கு மட்டும் கிச்சனில் இன்னும் செய்யணும் இன்னும் செய்யணும் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் அம்மா அப்பாவும் வந்துருவேன் அப்படின்னாங்க, ஒரு 1:00 வந்துருவோம் அப்படின்னாங்க. அதனால் வேக வேகமாக நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச கையோடவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மத்தியானத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தான், மட்டன் குழம்பு, சிக்கன் வறுவல் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது பாட்டியும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, லஞ்ச் ப்ரிப்ரேஷன்லாம் முடிஞ்சுது. என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஓவரால் பார்க்கலாம். ரைஸ் இருக்குது, இதில் மட்டன் குழம்பு இருக்குது. மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா எல்லாமே மசாலாலாம் வறுத்து அரைச்சி அந்த மாதிரி பண்ணது தான். கடையில் வாங்கின பொடி எதுவுமே ஆட் பண்ணல. சிக்கனுக்கும் அதே மாதிரி தான், சிக்கன் வறுவல், அப்புறம் ரசம், காலையில் வச்ச பாயாக இருந்தது அதுவும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒன்று மட்டும் என்னென்னா பிரியாணி பண்ணலாமான்னு யோசித்தேன், ஆனால் பிரியாணி பண்ணால் கண்டிப்பாக அது சாப்பிட்டா மற்றது எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப ஹெவி ஆயிரும் அப்படின்ட்டு நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ தான் தீபாவளி லஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அம்மா என்ன சாப்பிட்ருக்கீங்க? என்ன சாப்பிட்ருக்கீங்க? லட்டு. லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு, லட்டு சாப்பிட்டுருக்கீங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. எனக்கு அப்ப கொஞ்சம் பசி இல்லாத மாதிரி இருந்துச்சு, அதனால லேட்டா சாப்பிடுறேன். ஆனா ரொம்ப நல்லா இருந்தது. மட்டன் குழம்புலாம் ரொம்ப நாள் கழிச்சு தான் பண்றேன் அப்படின்னு சொல்லணும், ரொம்ப அடிக்கடியும் அதை எடுக்க மாட்டோம் நாங்க. ஹாய் எல்லாருக்கும், தீபாவளி அதுமா ஒரு விஷ் பண்ணலாம் நேரடியாக அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தீபாவளி முடிஞ்சுதான் வரும், இருந்தாலும் எல்லாருக்கும் நேரடியாக விஷ் பண்ணணும்னு தோணுச்சு. அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே தீபாவளி டே எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் ஒன்றும் இல்லை, எப்பவும் போலலாம். ஆனால் போன வருஷத்தோட இந்த வருஷம் நான் கொஞ்சம் கிச்சனில் வெரைட்டிஸ் நிறையா பண்ணேன் அப்படின்னா சொல்லணும். பலகாரம் சுட்டேன், காமிச்சிருப்பேன், முறுக்கு, லட்டு, அப்புறம் ரவா லட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ரவா லட்டு பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்சல் ஃபுல்லாக ரவா லட்டு வந்துருச்சு, அதனால நான் வந்து ஜஸ்ட்டு ரவையை மட்டும் அப்படியே வறுத்துட்டு அப்படியே வச்சுட்டேன். வேண்டாம் இதுவும் பண்ணோம்னா நிறைய சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரவா லட்டு நான் பண்ணல. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஸ்வீட்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. வீடே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸு பலகாரமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்னிங்கே போய் ஹஸ்பண்ட் வந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்தாங்க. மட்டன்
அப்புறம் ஆட்டுக்கால் பாயாலாம் நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமே பண்ணேன். அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு, சிக்கன் வறுவல் எல்லாமே முடிஞ்சுது, ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. மட்டன் குழம்பு பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு இருக்குது, சரி ஓகே அதை வச்சு சாப்பிட்றலாம். எல்லாம் மத்தியானம் சாப்பிட்ட மதக்கமே பார்த்தீங்கன்னா இன்னும் டைஜஸ்டே ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். அம்மா அப்பா எல்லாமே தூங்கிட்டு இருக்கிறாங்க. டிவியில் ஏதாவது ப்ரோக்ராம் பார்க்கலான்னு பார்த்தா இன்றைக்கின் டிவி ஒர்க்கே ஆகலை, சன் டிவி கேடிவி எதுவுமே ஓப்பன் ஆகலை. சரி என்னடா பண்ணுறதுன்னு போர் அடிக்குது அப்படின்ட்டு இருந்துச்சு. இனி ஈவினிங் மேலே என்ன பிளான்னு தெரில, பட்டாசு கொஞ்சம் இருக்குது அதான் வெடிக்கணும். தீபாவளி அப்படின்னாலே அது என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமிலி டைம் மாதிரி தான் இல்லையா. நமக்கு அந்த நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் லீவ் கிடைக்கும், அந்த மூணு நாள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு டே அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற நாட்கள்லாம் இவ்வளோ ஒரு ஸ்பெஷலாக இருக்குமான்னு தெரில. மற்ற நம்ம பட்டாசு வெடிக்கிறோமோ இல்லையா, அந்த பக்கத்தில் பட்டாசு வெடிக்கிற சவுண்டு கேட்டாலே நமக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். அப்புறம் வீட்டில் ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிடுவோம், இதுதான் ஸ்பெஷல் இல்லையா. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் தீபாவளிக்கான ஒரு ஸ்பெஷல்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். சரி ஓகே, நான் வந்து தீபாவளிக்குன்னு ஸ்பெஷலாக ட்ரெஸ்லாம் எடுக்கலைங்க. எடுக்கலாம் அப்படின்னு தான் போனோம். கடை ரொம்ப கூட்டமாகவும் இருந்துச்சு. சரி ஓகே மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ண கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு கொடுத்துட்டு தான் வந்தேன். ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தேன். மார்னிங் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்துருப்பேன் பாருங்கள், அது வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கின ட்ரெஸ் தான். இன்னொரு ட்ரெஸ் நான் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது, அதை ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கல. சரி ஓகே ஒரு டாப், இந்த டாப் வந்து ஆரேலியா டாப், இதுவும் புதுசு இருந்தது, அதனால் இதுவே இன்றைக்கி போட்டேன். என்னோடய தீபாவளி காஸ்ட்யூம் இதுதான். சாரி எதுவும் நான் வியர் பண்ணல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மார்னிங்லேருந்து கொஞ்சம் வேலை கிச்சனில் நிறையா இருந்தது அப்படிங்கிறனால சாரி வியர் பண்ணிவிட்டு அவ்வளோ வேலையில் செய்ய முடியாது இல்லையா. நான்வெஜ் அப்படின்னாலே கொஞ்சம் கசகசன்னு ஆகிடும், அதனால் சாரி இன்றைக்கி நான் வியர் பண்ணவே இல்லை. சரி ஓகே அவ்வளோதான், எல்லோரும் சேஃபாக தீபாவளி கொண்டாடிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்னைக்கு ஈவினிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா கெஸ்ட் நிறைய பேர் வருவாங்கன்னு நம்பிட்டுருக்கேன், நான் வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் பேர் வர்றோம் அப்படின்ட்டு, ஆனால் எவ்வளோ பேர் யார் வருவாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியல. சரி வந்தாங்கன்னா பார்க்கலாம். அம்மா அவங்களாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் இஞ்சி டீ போட்டலான்னு நினச்சேன். இந்த மாதிரி நிறைய ஐட்டம் சாப்பிட்ருக்கோம் இல்லையா, அதுக்கு இஞ்சி டீ குடித்தா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதனால் டீ போட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஈவினிங்க்கு மேலே ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிக்க ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு புஷ்வானந்தா, அதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. நாங்கள் கொஞ்சம் பேர் அதாவது கசின்ஸ் அவங்களாம் வருவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் நான் எதிர்பார்க்காத மாதிரி நிறைய பேர் சர்ப்ரைஸாக வந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அவங்கெல்லாம் வந்தது. யாரெல்லாம் அப்படின்னு காமிக்கிறேன். இதில் நிறைய பேர் நம்ம வளாக்ஸில் முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஒரு சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் தான். ஸோ இவங்கெல்லாம் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, சர்ப்ரைஸாகவும் இருந்தது திடீர்னு வரவுமே. வீட்டில் கீழே கொஞ்ச நேரம் எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் மொட்டை மாடி போயிட்டோம். மொட்டை மாடி போயிட்டால் ஃப்ரீயாக கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிக்கலாம் அப்படின்ட்டு மொட்டை மாடி போயிட்டோம். எல்லாருமே அன்னைக்கு மொட்டை மாடியில் தான் இருந்தோம். இதில் கொஞ்சம் பேர் வந்து எல்லாம் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் அப்போ வந்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் வந்தாங்க அப்படிங்கிறனால எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம மொட்டை மாடியிலையும் ஒரு சின்ன தொட்டி மாதிரி, அதாவது ஸ்விம்மிங் பூல் மாதிரின்னு சொல்லலாம், அது எப்படி சொல்கிறது ஸ்விம்மிங் பூல்னு சொல்லிக்கலாம், ஆனால் ஒரு பெரிய தொட்டி தான் வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் உங்களுக்கு இந்த மொட்டை மாடி செட்டப்லாம் எந்த மாதிரி பண்ணியிருக்குங்கிறத இன்னொரு நாள் காமிக்கிறேன், அதாவது டே டைமில் வெளிச்சத்தில் காமிக்கிறேன். இப்போ ரொம்ப இருட்டாக இருந்தது. ஸோ பட்டாசு எல்லாம் வெடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கீழே போய் கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சுட்டு அப்புறமா தான் எல்லாம் கிளம்பி போனாங்க. இந்த வருஷம் தீபாவளி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மெமரபிளான தீபாவளியாக தான் இருந்தது எனக்கு. அதுவும் இல்லாமல் இது ஒரு ஃபஸ்ட்டு தீபாவளி இல்லையா நம்ம புது வீட்டில், அதனால என்றைக்குமே மறக்க முடியாத மாதிரி இருந்தது. ஓ 2023 தீபாவளி எங்களுக்கு இந்த மாதிரி தான் போச்சு. நீங்களும் நல்லா எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வருஷம் தீபாவளியும் கண்டிப்பாக எல்லாம் சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.